ஒமிக்ரான் பரவி வரும் சூழ்நிலையில் நேரடியாக மற்றும் ஆன்லைன் வழியில் வகுப்புகளை நடத்துவது தொடர்பான முடிவுகளை தொழில்நுட்ப கல்வி நிலையங்கள் எடுக்க வேண்டும் என அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். வணக்கம் சங்கரன், இது குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். நாடு முழுவதும் அந்த கொரோனா தொற்று தற்போது கட்டுக்குள் வந்த நிலையில் அடுத்த கட்டமாக ஒமிக்ரான் வைரஸ் என்பது பரவி வருகிறது. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் அதிகமானோருக்கு அந்த தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 34 பேருக்கு அந்த தொற்று கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு நாடு முழுவதும் உள்ள தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு, அதாவது பொறியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட தொழில் கல்விகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அதில் முக்கியமாக மீண்டும் தற்போதைய ஒரு சூழலை கருத்தில் கொண்டு மீண்டும் ஆன்லைன் வழியிலான வகுப்புகளை நடத்துவது, தேர்வுகளை நடத்துவது போன்ற திட்டங்களை குறித்து அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும், முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் முக்கியமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவி வரக்கூடிய ஒரு சூழலில் மீண்டும் இந்த ஆன்லைன் வழி கல்வி திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், அதனை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த சுற்றறிக்கையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாகவே கொரோனா தொற்று காரணமாக நாடு முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆன்லைன் வழியில் தான் கல்வி கற்றனர். தற்போது அந்த கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த நிலையில் நாடு முழுவதுமே பள்ளி கல்லூரிகள் நேரடி முறையில் திறக்கப்பட்டு ஒரு சில மாதங்களாக நடந்து வருகின்றன. தற்போது மீண்டும் ஆன்லைன் வழி கல்வி திட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பரிந்துரையை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு பரிந்துரைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சங்கரன்.